ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாடு நவீன கட்டமைப்புகளுடன் இருப்பது அவசியம் என பிரதமர் மோடி கருத்து. கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் பட்ஜெட்டில் 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல். செகந்திராபாத் உஜ்ஜயினி மகாகாளி தேவஸ்தானத்தில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். இந்தியர்கள் அனைவரின் நலம் மற்றும் வளத்துக்காக பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் கருத்து பதிவு. மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுக இல்லாமல் போனால் இந்தியா என்ற நாடே இருக்காது என ஆ. ராசா பேசியதற்கு அண்ணாமலை கண்டனம். 1963 புதைக்கப்பட்ட திமுகவின் பிரிவினைவாத சிந்தனைகள் மீண்டும் தலை தூக்க அனுமதிக்க முடியாது என்றும் கருத்து. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான, அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாகரண, இந்த விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. ஆர். ராசாவின் கருத்துக்களை சோனியா, ராகுல், கார்கே உள்ளிட்டோர் ஏற்கிறார்களா என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் கேள்வி. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுவதும் இந்து கடவுளர்களை அவமதிப்பதும் இந்தியா கூட்டணியின் அடையாளமாகி உள்ளதாக கண்டனம். பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்த சிலரை பயங்கரவாத செயலுக்காக மூளைச்சலவை செய்தவருக்கு ஹவாலா பணம் அனுப்பியதாக புகார். சென்னை, ராமநாதபுரம், பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களில் 17 இடங்களில் என்ஐஏ சோதனை. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை துவங்கிய எல்என்டி நிறுவனம் 33 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டம். தேர்தல் வருவதால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி இப்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் மத்திய அரசு கடன் வாங்குவது ஏன் எனவும் கேள்வி. ஜப்பானுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த அமைப்போட துணைத் தலைவரை சந்திச்சு 5 வருஷமா அது கட்டப்படாம இருக்கு, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இது 2024 இறுதியில நாங்க வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க போல, தேர்தல் வருது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது குறித்து ஆலோசனை. கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் கருத்து கேட்டதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களிலும் விசிக போட்டியிடும் என திருமாவளவன் அறிவிப்பு. ஆந்திராவில் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல். திமுகவிடம் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என திருமாவளவன் பேட்டி. தமிழகத்தில் 3 தொகுதிகளில் போட்டி என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் கருத்து. அதிமுகவுடன் மக்களவைத் தேர்தல் கூட்டணி உறுதியாகியுள்ளதாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் தீர்மானிக்கப்படும் என்றும் அதிமுக குழுவினருடனான சந்திப்புக்கு பின் பேட்டி. மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுக நாளை 2ம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் வரை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல். கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை. தீபக் மற்றும் தீபா ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஒட்டிய நோட்டீஸை அவரது தாயார் கிழித்துச் சென்றதாக தகவல். நள்ளிரவில் ஆட்டோவில் சென்று வீட்டிற்கு புதிய பூட்டை போட்டுச் சென்றதாகவும் தகவல். புதுச்சேரியில் 72 மணி நேரமாக தேடப்பட்டு வந்த 9 வயது சிறுமி வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. 4 பேரிடம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். பிரதமரை சந்தித்தது தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரில் அல்ல, அரசாங்க பணி காரணமாகவே சந்தித்ததாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தனக்கும் பிரதமருக்கும் தனி உறவு உள்ளது போல் சிலர் போலி செய்திகளை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு.
ஒரு ஜனநாயக சட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்பதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர் கான்வாயில் கூட பயணம் செல்வதற்கும் வழி அனுப்புவதற்கும் பொறுப்பு வகிக்கும் அரசாங்கம். அந்த அடிப்படையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அந்த பணியை அவர் மதுரை வந்தபோது செய்ய ஒரு கட்டளை வந்தது, அதை நிறைவேற்றினேன். அபுதாபியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கழிவறையில் பதுக்கப்பட்டிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். சுத்தம் செய்ய சென்ற பணியாளர்கள் கேபிள் பெட்டியின் மூடி கழன்று இருப்பதாக கூறியதன் பேரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4.5 கிலோ தங்கம் சிக்கியது. கர்நாடகாவில் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்களில் வரும் சனிக்கிழமை பிற்பகலில் குண்டு வெடிக்கும் என மிரட்டல். முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் விடுத்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. பஞ்சாப் சட்டசபைக்கு தலையில் பெரிய மூட்டையுடன் வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ, பஞ்சாப் அரசின் கடன் சுமையை தூக்க வந்துள்ளதாக பேட்டி. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.